Hello friends, welcome to SKM Handcrafts. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் டைப் மேட் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட மேட்ல இருந்து மிச்சம் இருந்த குட்டி குட்டி பண்டில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை வச்சு தான் நான் இப்ப இந்த மேட் போட போறேன். அதுல இருந்து ஒரு கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதுலேருந்து நான் இப்போ வந்து 4 செயின்ஸ் எடுக்க போறேங்க. நம்பர் 9 உள்ள நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுலேருந்து 4 செயின் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4. இப்போ 4 செயின்ஸ் போட்டாச்சுங்களா. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதாவது நூலை உள்ளே விட்டு இந்த நூலை பிக் பண்ணி லாஸ்ட் செயின் வழியாகவும் வெளியில் எடுக்கிறது தான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நடுவில் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே தான் அடுத்த ரவுண்ட் ஃபார்ம் ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல இந்த பிசர் நூலை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹைட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டிசியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கேப்புக்காக. இப்போ 4 செயின்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசி போடுறேன், டபுள் க்ரோஷெட் போடுறேன். சர்க்கிள்குள்ளே உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் க்ரோஷெட் ஒன்று நான் போட்டுக்கிறேங்க. டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஸ்பேஸுக்காக ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரிங் குளரை உள்ளே விட்டு டபுள் க்ரோஷெட் போடுறேன். ஸோ இந்த ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிசி ஒரு செயின் ஒரு டிசி ஒரு செயின்னு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இப்போ இன்னும் 14 முறை நான் இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி 14 முறை போட்டு முடிக்கும்போது கடைசியில் ஃபைனலாக நான் அந்த 3 டிசியும் செயின்ஸையும் சேர்த்து எனக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்டிச்சஸ் நம்ம சுற்றி போடுற 16 டிசி ஸ்டிச்சஸ் சுற்றி போடுற மாதிரி வருங்க. அது வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் நான் இந்த இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 16 டிசி ப்ளஸ் 16 செயின் நம்ம வந்து போட்டாச்சு. நான் இதை எண்ணி காமிக்கிற பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்போ இந்த 16 டிசிக்கு நடுவில் ஒவ்வொரு செயின், அதோடு சேர்த்து 16 டிசி ப்ளஸ் செயின் முடித்தாச்சு நம்ம. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கலாம். அந்த 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு, அதுக்குள்ளே உள்ளே விட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது நூல், அடுத்த ரோ இதில் போட முடியாது. அதனால் நான் இதை கட் பண்ணிடுறேன். முடிச்சு போட்டு ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த பிசரையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரோ இப்போ கம்ப்ளீட் ஆயாச்சு. 16 டிசி ப்ளஸ் 16 செயினோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கலர் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கேப்பில் உள்ளே விட்டு நம்ம இதை முடிச்சு போட்டுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கேப்பில் வேணாலும் நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ இதை ஹைட்டுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேங்க. இப்போ இந்த ரோ பார்த்துக்கோங்க. மூணு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஏற்கனவே இழுத்தது ஒரு செயின், இப்போ 2 செயின் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பஃப் ஸ்டிச் போட போகிறேங்க. பஃப் ஸ்டிச் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து டிசி மாதிரியே தான் போடணும். 3 டைம்ஸு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுங்க. 3 தடவை இந்த மாதிரி உள்ளே கொடுத்து கொடுத்து வாங்கிக்கணுங்க. உள்ளே கொடுத்து கொடுத்து இந்த நூலை வாங்கிக்கணும். 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. நூலை ஆஸ் யூஷுவல் டிசிக்கு போடுற மாதிரி சுற்றிக்கோங்க. கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு நூலை திருப்பி மேலே எடுங்க. எடுத்துட்டு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கணும். நூல் வந்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் இருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் காமனாக ஒரே ஒரு யார்ன் ஓவர் போட்டு எல்லா லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடணும். அப்புறம் ஒரு செயின் போடணும். இதுதான் வந்து பஃப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேப்புக்காக இன்னும் ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததுலேயும் இதே பஃப் ஸ்டிச் போடுறேங்க. பாருங்கள் டிசி போடுற மாதிரியே தான் நூலை எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை நூலை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். மறுபடியும் நூலை விட்டு மறுபடியும் உள்ளே கொடுத்து வெளில எடுத்துக்கிறேன். 3 டைம்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன் இல்லைங்களா. எடுத்ததுக்கப்புறம் காமனாக ஒரே ஒரு யான் ஓவர், ஒரே ஒரு தடவை நூலை சுற்றிட்டு எல்லா லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடணும்.
எடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின் ஒன்று போட்டிங்கன்னா அதை தான் பஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செயின் கேப்புக்காக ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பஃப் ஸ்டிச் சுற்றியிலும் ஒவ்வொரு கேப்புக்கும் ஒவ்வொரு பஃப் ஸ்டிச் நீங்கள் போட்டே வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு முறை போட்டு காமிக்கிறேன். செகண்ட் டைம் எடுத்தேன் இல்லைங்களா, இப்போ இதே மாதிரி மூணாவது தடவையும் எடுத்ததுக்கப்புறம் காமனாக ஒரே ஒரு யார்ன் ஓவர் போட்டுட்டு எல்லா லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துடணுங்க. எல்லா லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துட்டு ஒரு தடவை செக்யூர் பண்ணிக்கணும். மறுபடியும் இன்னொரு செயின் போடணும். இதே மாதிரி பஃப் ஸ்டிச்சை சுற்றியிலும் 16 தையலுக்கும் 16 பஃப் ஸ்டிச் போட்டு வந்து இந்த இடத்துல ஸ்லிப் நாட் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் 16 ஸ்டிச்சஸ் போட்டேன், பஃப் ஸ்டிச்சஸ் போட்டேன். செயின் ஒன்றும் போட்டு நம்ம இதில் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கலாங்க. செயின் ஒன் போட்டு இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி கலர் கலராக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணிடலாம், பிசரையும் கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரோ போடலாங்க. அடுத்த கலர் ரோ போடுறதுக்கு நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம போன ரோவில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான், ஏதோ ஒரு கேப்பில் உள்ளே விட்டு இதை வந்து நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. போன ரோவில் நம்ம என்ன பண்ணமோ அதே ஸ்டிச்சஸ் தான் இப்போ இந்த இதுலேயும் போட போகிறோம். 3 செயின் ஹைட்டுக்காக 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பஃப் ஸ்டிச் போட போகிறேங்க. அதே கேப் குள்ளரே பஃப் ஸ்டிச் போட போகிறேன். 2 டைம்ஸ், தேர்ட் டைம் செட் பண்ணுறேன் இல்லைங்களா, இழுத்துட்டு காமனாக ஒரே ஒரு முறை கீழே எப்படி பஃப் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஒரே ஒரு முறை யான் ஓவர் போட்டு எல்லா லூப் வழியாகவும் வெளில எடுத்துருங்க. எல்லா லூப் வழியாகவும் வெளில எடுத்துட்டு மறுபடியும் ஒரு செயின் ஒன் போட்டுக்கோங்க. ஒரு பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ கீழே உள்ளதுக்கும் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கீழே வந்து ஒரே ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு செயின் போட போகிறோங்க கேப்புக்காக. கீழே வந்து நம்ம ஒரு செயின் போட்டோம், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செயின் போட போகிறோம். ரெண்டு செயின் போட்டுட்டு கேப்புக்காக ரெண்டு செயின் போட்டு இதே பஃப் ஸ்டிச்சையே நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த 16 தையலுக்கும் நம்ம 16 பஃப் ஸ்டிச்சு வித் 2 செயின் கேப்போடு நம்ம இதை வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரெண்டு செயின் கேப்புக்காக ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து அதே அடுத்த தையலில் இதே பஃப் ஸ்டிச் ரெண்டு செயின், பஃப் ஸ்டிச் ரெண்டு செயின், இதை ஃபுல்லாக சுற்றி போட்டு வரணும். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கடைசியில் இந்த பச்சை கலர் நூலே எனக்கு பத்தலை, அதனால் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த ரோஸ் கலர் நூலையும் அதுக்கு அடுத்த கலரையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் இதில் கண்டினியூட்டிக்காக. இப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த கேப் செயின் ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளாக இருக்கிறத ஸ்கொயராக மாற்ற போகிறேன், அதனால் அடுத்த கேப்புக்கு போகிற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச்சே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு தையலுக்கும் நான் ஸ்லிப் ஸ்டிச்சே எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த கேப்புக்கு இந்த இடத்துல இருந்த தையல் வந்து இந்த கேப்புக்கு வந்துருச்சு. இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கேப்புக்குள்ளற இன்னும் 2 டிசி போட்டுக்கிறேங்க. இப்போ ஏற்கனவே போட்ட 3 செயின் 1 டிசியாகவும் இப்போ போடுற டிசிஸ் வந்து 2 டிசியாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 3 டிசிஸ் உங்களுக்கு இந்த கேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி 3 டிசி போட்டுக்கோங்க ஒரு கேப்புக்கு. அப்புறம் மறுபடியும் நம்ம எப்போவும் கேப் செயின் விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேப் செயின் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்த கேப்பில் 3 டிசி போட்டுக்கோங்க. அடுத்த கேப்பில் 3 டிசி போட்டுக்கலாம். நார்மல் டபுள் க்ரோஷே தான் நம்ம எப்போவும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேப்புக்கும் 3 டிசி போடணும், டபுள் க்ரோஷேட் போடணும். கேப் வரும்போது அடுத்த டிசி முடித்ததுக்கப்புறம் கேப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த ரோ ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கேப்புக்குள்ளார 3 டிசி, அதுக்கு அடுத்ததான் ஒரு செயின், மறுபடியும் 3 டிசி, மறுபடியும் ஒரு செயின். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டேர்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணோம். அந்த டேர்னிங் ஸ்டிச்சுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்ததில் நான் டேர்னிங் ஸ்டிச் தான் போட போகிறேன். இப்போ 3 தடவை நம்ம வந்து அந்த டிசி போட்டோம் இல்லைங்களா, இப்போ அடுத்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்கொயராக மாற்ற போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்கொயராக மாற்றுறது வந்து இந்த இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
மூணு முறை டிசி போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த ரோ இந்த ஏற்கனவே உள்ள கேப்பில் என்ன போட்டோமோ அதே தான். மூணு டிசி போட்டதுக்கப்புறம் ரெண்டு செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே கேப்குள்ளரே உள்ளே விட்டு மறுபடியும் மூணு டிசி போட்டுக்கிறேன். அதே கேப்குள்ளாரியே மூணு டிசி ப்ளஸ் டூ செயின் ப்ளஸ் த்ரீ டிசி போடுறேன். பாருங்க, இப்போ மூணு டிசி போட்டாச்சு. இப்போ நான் கீழே வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரவுண்டாக இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. மூணு தடவை டிசி போட்டவங்களா, அடுத்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா த்ரீ டிசி ப்ளஸ் த்ரீ ரெண்டு செயின் த்ரீ டிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லா சைடும் நம்ம போட்டே வரணும். மூணு தடவை டிசி ஸ்டிச்சஸ் போட்டு டர்னிங் ஸ்டிச், மூணு தடவை டிசி ஸ்டிச்சஸ் போட்டு டர்னிங் ஸ்டிச் போட்டே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். மூணு தடவைக்கு அப்புறம் டர்னிங் ஸ்டிச் போட்டே வாங்க. இதை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். மூணு கேப்புக்கு மூணு கேப்பில் வந்து நான் வந்து டிசி ஸ்டிச்சஸ் த்ரீ டிசி ஸ்டிச்சஸ் போட்டேன். கார்னர்ஸ்க்கு வந்து நான் வந்து டர்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சின்ன ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த ரோ போட போகிறோம். இந்த டர்னிங் ஸ்டிச் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரோ போய்க்கலாம். இந்த கேப் செயின் ஒன்று போட்டுக்கலாம். கேப் செயின் ஒன்று போட்டுட்டு அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த ரோவும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம போன ரோவில் வந்து நம்ம கேப்புக்கு கொண்டு போனோம் இல்லைங்களா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கேப்புக்கு கொண்டு போனோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கேப்புக்கு கொண்டு போக போகிறோம் தையில். அடுத்தடுத்த இதில் மூணு தடவை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கேப்புக்கு நம்மளோட தையல் வந்து மூவ் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு முறை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கேப்புக்கு நம்மளோட த்ரெட்டை வந்து கொண்டு வந்துட்டோம், தையலை வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போன ரோ போட்ட மாதிரியே தான் ஹைட்டுக்காக மூணு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதே கேப்குள்ளே உள்ள விட்டு ரெண்டு முறை டிசி போட்டுக்க போகிறேங்க. போன ரோல் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கேப் மட்டும் நம்ம ரெண்டு செயின் விட போகிறோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்த கேப்பில் இதே மூணு டிசி ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டாச்சுங்களா? ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேப்புக்காக. அடுத்ததுலேயும் இதே மாதிரி போட்டே வரப்போகிறோங்க. ஒன்லி திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஸ்டிச் வரும்போது மட்டும் நம்ம ஏற்கனவே கார்னருக்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி கார்னரில் கார்னர் ஸ்டிச் போடணும். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம த்ரீ டிசி ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணோம் வித் ஒரு ரெண்டு செயின் கேப்போட. இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. செயின் கேப்புக்காக ரெண்டு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு மூணு தையலில் வந்து லாஸ்ட் தையலில் உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாங்க. இதோட செயின் ஒன் போட்டு இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பிசரியும் கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்க. ஸ்கொயர் வந்து உங்களுக்கு பெருசாகிட்டே இருக்கும். எத்தனை ரோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்களாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் ஒரு ரோ நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இருக்க நூல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கலர் நூலை இருந்த நூலெல்லாம் போட்டு இன்னொரு ரோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.